போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அதிகாரிகளுடன் கடந்த சனிக்கிழமை ஆலோசனை மேற்கொண்டார். இதனையடுத்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உள்துறை, சுகாதாரத்துறை, சமூக நலன் மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகள் மூலம் போதைப் பொருள் தடுப்பு குறித்து தனித்தனி செயல் திட்டங்கள் மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டது. போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைக்கு தமிழக அரசு எடுக்க இருக்கும் திட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 9ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் பொலிவியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர் 1 கிலோ 800 கிராம் எடை கொண்ட கொகைன் எடுத்து வந்து பிடிபட்டார். இதன் தொடர்ச்சியாக 1 கிலோ 400 கிராம் எடை கொண்ட MTMA என்ற போதைப் பொருளும் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து தேசிய போதை தடுப்பு பிரிவு காவல்துறை விசாரணை நடத்தியது. பெங்களூரு, மும்பை, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அதன்படி பொலிவியா பயணி உட்பட 4 வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் 1 இந்தியர் என 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு திருச்சி மகளிர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பெண் காவலர்கள் குறித்து தவறாக பேசியது தொடர்பாக திருச்சி மாவட்ட கணினிசார் குற்றப்பிரிவில் சவுக்கு சங்கர் மீது 5 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருச்சி மகளிர் உரிமையியல் நீதிமன்றத்தில் 2வது நாளாக சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சவுக்கு சங்கரை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை தரப்பில் அனுமதி கோரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரை 1 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு நீதிபதி ஜெயபிரதா அனுமதி அளித்தார். முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கரை அழைத்து வந்தபோது காவல்துறை உயரதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் நேரலை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெட்ஃபிக்ஸ் தலைமை நிர்வாகி பெலிக் ஜெரால்ட் மீதான குற்ற வழக்குகளை திரும்பப் பெற கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அவரது மனைவி ஜேன் ஆஸ்டின் மனு அளித்துள்ளார். சவுக்கு சங்கர் நேர்காணலை ஒளிபரப்பிய வழக்கில் கடந்த வாரம் தமிழக காவல்துறையினரால் டெல்லியில் பெலிக் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டார். இவரது முன்ஜாமீன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெலிக் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டு விட்டதால் அவரது முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்நிலையில் பெலிக் ஜெரால்ட் மீதான குற்ற வழக்குகளை திரும்பப் பெற்று அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை பெற வழிவகை செய்யுமாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அவரது மனைவி ஜேன் ஆஸ்டின் மனு அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கரூர், திருச்சி, திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 19ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து பொய்களை பரப்பி கலவரத்தை உண்டாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில ஆசம்கர் நகரில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த பிரதமர் இச்சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கும் பணி தொடங்கிவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். நீண்டகாலமாக அகதிகளாக இருந்தவர்கள் இந்திய குடியுரிமையை பெற்றுள்ளனர் என பெருமிதம் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் இந்த சட்டம் குறித்து பொய்களை பரப்பி நாட்டில் கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போல குடியுரிமை திருத்தச் சட்டத்தை யாராலும் ரத்து செய்ய முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாஜகவின் அரசியலே இந்து முஸ்லீம் மக்களை அடிப்படையாக கொண்டதுதான் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார்.
இந்து முஸ்லீம் பிரிவினை தொடர்பாக தான் எதுவும் பேசவில்லை என பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் பிரியங்காவின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலியில் பரப்புரையாற்றிய பிரியங்கா 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி பொதுமக்கள் மத்தியில் சென்று எப்போதும் பேசியதில்லை என்று விமர்சித்தார். காரில் அமர்ந்தபடியே மக்களை பார்த்து கையசத்ததையும் மேடையில் அமர்ந்தபடியே மக்களை நோக்கி பேசுவதையும் மனதின் குரல் எனும் நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்தை மட்டுமே பேசுவதை மட்டுமே பிரதமர் தனது பாணியாக கொண்டுள்ளார் என பிரியங்கா காந்தி விமர்சித்தார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது மக்களை அவர்கள் மத்தியில் சென்று சந்தித்தவர் என்றும் பிரியங்கா தெரிவித்தார். பசுவதை செய்வோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என பீகாரில் தேர்தல் பரப்புரையின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பசுவுக்கு எதிரான குற்றச்செயல்கள் மதுபானியில் பெருமளவு குறைந்துவிட்டன என அவர் சுட்டிக்காட்டினார். அன்னை சீதாவின் பூமியான பீகாரில் பசுவதையை ஒருபோதும் ஏற்க முடியாது என கூறிய அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி 3வது முறையாக மத்தியில் அமைந்தால் பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்கவிடுவோம் என எச்சரித்தார். பசுவதை தடுப்பே பீகார் மக்களுக்கு நரேந்திர மோடி அளிக்கும் வாக்குறுதி என்றும் உள்துறை அமைச்சர் உறுதியளித்தார். பாஜகவுக்கான வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்பதால் ராமர் கோயில் திறப்பிற்கு அழைப்பு விடுத்த போதும் எதிர்கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் பகுதியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் உடைமைகளை தேர்தல் அதிகாரிகள் சோதனையிட்டனர். மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஹெலிகாப்டர் மூலம் நாசிக் வந்தடைந்தார். நீலகிரி ஹெலிபேட் பகுதியில் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி ஏக்நாத் ஷிண்டேவின் பைகள் சூட்கேஸ்களை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். அதில் உடைகள் மற்றும் மருந்து பொருட்கள் மட்டுமே இருந்தன. இதனையடுத்து ஏக்நாத் ஷிண்டே அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இது தொடர்பான காணொலியையும் தேர்தல் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து வரும் மிளகாய்த்தூள், மஞ்சள் போன்ற மசாலா பொருட்களை தீவிர பரிசோதனைகளுக்கு உட்படுத்த பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்திய மசாலா பொருட்களில் எத்திலின் ஆக்சைடு என்ற ரசாயனம் அதிகளவு கலக்கப்படுவதாகவும் இதை உட்கொள்ளும்போது புற்றுநோய் ஆபத்து இருப்பதாகவும் புகார்கள் எழுந்து வருகிறது. இந்தியாவின் 2 புகழ்பெற்ற பிராண்ட் மசாலா பொருட்களை விற்க ஹாங்காங், சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து வரும் மசாலா பொருட்களை கடுமையாக பரிசோதித்த பிறகே பயன்பாட்டுக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. எனினும் புகாருக்குள்ளான எம்டிஎச் மற்றும் எவரெஸ்ட் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகள் பாதுகாப்பானவை என கூறியுள்ளன. மசாலா பொருட்களை அதிகளவு உற்பத்தி செய்வது, பயன்படுத்துவது, ஏற்றுமதி செய்வதில் இந்தியா உலகளவில் முன்னணியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் கார்கிவ் பகுதிக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேரில் சென்று ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். கார்கிவ் பகுதியில் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக தெரிவித்த ஜெலன்ஸ்கி, மேற்கொள்ள வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்து ராணுவ வீரர்களுடன் விவாதித்ததாக கூறினார். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணங்களையும் யுக்ரைன் அதிபர் ஒத்திவைத்துள்ளார். கார்கிவின் வடக்கு பகுதியில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து தாக்குதலை தொடுத்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அனைத்து வெளிநாட்டு பயணங்களையும் ஒத்திவைக்க அதிபர் உத்தரவிட்டுள்ளதாகவும் புதிய பயண தேதிகள் பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய டேபிள் டென்னிஸ் அணிகளில் ஆண்கள் அணிக்கு சரத்கமலும் மகளிர் அணிக்கு மணிகா பத்ராவும் தலைமை தாங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் அடுத்த மாதம் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கவுள்ள நிலையில் இந்திய டேபிள் டென்னிஸ் அணிகளும் இதில் பங்கேற்கின்றன. ஆண்கள் அணியில் சரத்கமல், ஹர்மித் தேசாய், மானவ் தாக்கர் ஆகியோர் பிரதான அணியில் உள்ள நிலையில் ஜி சத்யன் மாற்று வீரராக இடம்பெற்றுள்ளார். மகளிர் அணியில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, அர்ச்சனா காமத் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மாற்று வீராங்கனையாக ஐஹிகா முகர்ஜி சேர்க்கப்பட்டுள்ளார். இவ்விரண்டு பிரிவுக்கு முறையே சரத்கமலும் மணிகா பத்ராவும் தலைமை வகிக்க உள்ளனர். இதில் 41 வயதான சரத்கமல் சென்னையைச் சேர்ந்த மூத்த வீரர் ஆவார். மணிகா பத்ரா சர்வதேச தரவரிசையில் 24வது இடத்தில் உள்ள வீராங்கனை ஆவார். ஜிவி பிரகாஷுடனான நட்பு என்றென்றும் தொடரும் என சைந்தவி அறிக்கை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவியினை தங்களின் விவாகரத்தை அறிவித்துள்ளனர். தனது பள்ளி தோழியான சைந்தவியை கடந்த 2013ஆம் ஆண்டு ஜிவி பிரகாஷ் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு முன்பும் பின்பும் இவர்கள் இருவரும் இணைந்து பாடிய பாடல்கள் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இருவரும் தங்களது விவாகரத்தை அறிவித்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து விவாகரத்திற்கு பல காரணங்களை முன்வைத்து சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். இதுகுறித்து ஜிவி பிரகாஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் காயப்படுத்துகின்றன என்று தனது ஆதங்கத்தை பதிவு செய்தார்.
இந்நிலையில் இன்று சைந்தவி புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதில் இருவரும் பிரிந்தது குறித்து யூடியூபில் தவறான கருத்துகள் பரப்பப்படுவது வேதனை தருகிறது என்றும், எங்கள் இருவரை பற்றி அடிப்படை ஆதாரமின்றி அவதூறு பரப்புவது ஏற்புடையதல்ல என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். பள்ளி காலத்திலிருந்தே ஜி வி பிரகாஷுடன் நட்புறவு கொண்டிருந்ததாகவும், 24 ஆண்டுகால் அந்த நட்பு என்றென்றும் தொடரும் என்றும் சைந்தவி கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தேசிய டெங்கு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பதற்காக நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் தேசிய டெங்கு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனையொட்டி சுகாதாரத்துறை ஊழியர்கள் டெங்குவிற்கு தனி மருந்து இல்லை, கொசு ஒழிப்பை சிறந்தது போன்ற வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளையும் ஆட்டோவில் ஒலிபெருக்கி பொருத்தி 100 மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். பொதுமக்களுக்கு கொசு தொல்லை அதிகமானாலும், ஒரு பகுதியில் அதிகமான காய்ச்சல் பரவினாலும், அவசர உதவிக்காக பொதுமக்கள் 104 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும், மரவாதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே குடிநீருக்காக தினமும் கிராம மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கீழ்குடி வட்டாத்தூர் கிராமத்தில் கடந்த 2 குடிநீர் விநியோகிக்கப்படாததால் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தினமும் பணிகளை விட்டுவிட்டு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீரை தேடி அலைவதாக தெரிவிக்கின்றனர். ஆற்றுப்பகுதியில் குழி தோண்டி அதில் வரும் நீரை எடுத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கையில் குழந்தையையும் தலையில் குடத்தையும் வைத்து நீண்ட தூரம் நடந்து சென்று வருகின்றனர். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி KRB அணையில் கடும் வெப்பம் காரணமாக மீன்கள் கொத்து கொத்தாக இறந்து கிடக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி அருகே KRB அணையில் மீன்வளத்துறை சார்பில் மீன் வளர்க்கப்பட்டு ஒப்பந்த முறையில் விற்பனை செய்யப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 2 நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் KRB அணைக்கு வினாடிக்கு 1126 கனஅடி வந்தது. பெங்களூரு பகுதியிலிருந்து கழிவு நீருடன் ரசாயன கெமிக்கல் கலந்த நீர் கெலவரப்பள்ளி அணைக்கு வந்த நிலையில் அந்த நீர் KRB அணையில் கலந்தது. இந்த சூழலில் அங்கு வளர்க்கப்பட்ட 3 மீன்கள் இறந்து காணப்பட்டது. மேலும் மீன்கள் இறந்து தண்ணீரில் மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக மீன்வளத்துறை அலுவலரிடம் கேட்டபோது, கடும் வெப்பம் காரணமாக மீன்கள் இறந்துள்ளதாகவும், ரசாயனம் கலந்த நீர் வந்ததால் மீன்கள் இறந்துள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் சிதிலமடைந்த 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் 2 கல்வெட்டுகள் சிதிலமடைந்து காணப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொல்லியல் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவ்விரண்டு கல்வெட்டுகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 3 கிருஷ்ணன் ராற்றக்கூட மன்னன் கன்னரதேவனின் வெற்றியை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. இக்கல்வெட்டானது தமிழிலும் கன்னடத்திலும் ஒரே செய்தியை குறிப்பிடுகிறது. நாடடைவில் மண்ணுக்குள் புதைந்தும் செடி கொடிகளால் சேதாரமாகியும் இருந்துள்ளது. இந்நிலையில் கல்வெட்டுகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவின் பேரில் வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் அங்கு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர பகுதிகளில் இரவு நேரங்களில் சுற்றித் திரிந்த ஒற்றை கரடியை பிடிக்க 4 முயற்சித்தும் வனத்துறையினருக்கு சவாலாக இருக்கிறது. குன்னூர் தீயணைப்பு நிலையம், சிம்ஸ் பார்க் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவை தொடர்ந்து பகலிலும் கரடியின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனக்குழுவினர் கரடியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். 4 தீவிரமாக தேடி வரும் வனத்துறையினரின் கண்களுக்கு கரடி தென்படாமல் போக்கு காட்டி வருகிறது. சிவகாசியில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட பட்டாசு ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. சிவகாசி தேவானி நகரைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை விதி மீறலில் ஈடுபட்டதால் கடந்த மார்ச் மாதம் ஆலை செயல்பட தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆலையில் பட்டாசு உற்பத்தி செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பெயரில் வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் ஆலையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 50 பணியாளர்களை வைத்து பட்டாசு உற்பத்தி செய்வது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் அதன் உரிமையாளர் மற்றும் போர்மேன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
முன்னதாக பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 10 நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலைகளில் முறையாக விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து பேருந்து மூலம் கஞ்சா கடத்தி வந்த மதுரையைச் சேர்ந்த பெண் வியாபாரியையும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆண் வியாபாரியையும் ஓமலூர் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக ஆந்திராவிலிருந்து கோவை, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு கஞ்சா கடத்துவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து இரும்பாலை மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் கஞ்சா கடத்தலை தடுக்க தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆந்திராவிலிருந்து ஒரு பெண்ணும் ஆணும் சேலம் வழியாக கோவைக்கு கஞ்சா கடத்தி செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மகுடஞ்சாவடி அருகே பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் 12 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்த நிலையில் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பதும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவன் ராஜா என்பதும் தெரியவந்தது. மேலும் கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் விற்பனை செய்வதற்கு கஞ்சாவை கொண்டு சென்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்தியாவில் தங்கம் இறக்குமதி சென்ற ஏப்ரல் மாதத்தில் இருமடங்காக அதிகரித்து சுமார் 25,900 கோடி ரூபாய் மதிப்பில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. சென்ற ஏப்ரல் மாதத்தில் சுவிட்சர்லாந்திலிருந்துதான் 40 விழுக்காடு அளவிற்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரஷ்யா, சீனா, ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தங்கத்தின் இறக்குமதி வரி 15 விழுக்காடு விதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் அதிக அளவு தங்கத்தை நுகர்வு செய்யும் நாடுகளில் சீனாவிற்கு அடுத்ததாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. ஆபரணங்கள் துறையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக கடந்த ஏப்ரலில் தங்கம் 2 மடங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது.